விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இயற்கையான பூச்சி வெரைட்டி மட்டும் இல்லைங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல உரமுக்கி அப்படின்றதையும் சொல்லலாம். ஸோ அப்படி என்ன பார்க்க போகிறோம்னா, மிக எளிமையாக வந்து தயாரிக்கிற கற்பூரம் இயற்கை பூச்சி வெரைட்டி எப்படி தயாரிக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் இந்த பூ பூத்து காய் காக்கும் பார்த்திங்களா, எல்லாமே வந்து பூ பூத்து காய் காக்கிறதான். அதுவும் பூக்களை நல்லா வந்து வளர்ச்சி ஊக்கியாக ஒரு இயற்கை முறையில், மிகவும் எளிமை முறையில் பூக்கள் உதிராமல் நல்ல வளர்ச்சி ஊக்கியாக வந்து செயல்படுற ஒரு இயற்கையான இடுபொருள் தான் இந்த இயற்கை பூச்சி வெரைட்டி. ஸோ இது எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இதோட பேர் வந்து கற்பூர கரைசல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இயற்கையான பூச்சி வெரைட்டி. அனைத்து பூக்களோட சாகுபடி இருக்கும் பார்த்திங்களா, அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல உகந்தது. அடுத்து பயிர்களின் வந்து அனைத்து பூச்சிகள் தாக்கும் பார்த்திங்களா, அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு நல்ல வந்து வளர்ச்சி ஊக்கி இந்த கற்பூர கரைசல். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்குறப்ப, வேப்பெண்ணெய் வந்து ஒரு 100 மில்லி எடுத்துக்கணும். மாட்டு பசுமாட்டு கோமியம் இருக்கும் பார்த்திங்களா, அதை 1 லிட்டர் எடுத்துக்கணும். கற்பூரம் 10 வில்லைகள், ஸோ வந்து மினிமம் வந்து 5 வில்லைகள் கூட எடுத்துக்கலாம், ஒரு 10 வில்லை வந்து எடுத்துக்கணும். அடுத்து வந்து காதி சோப்பு, இதை வந்து எடுத்துக்கணும். அப்புறம் இதை தயாரிக்கிற முறை எப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து வேப்பெண்ணெயை நல்லா வந்து தண்ணியில் கரைச்சிக்கணும். ஸோ கரைச்சி வந்து பார்த்திங்கன்னா, அந்த தண்ணீரோடு சேர்ந்து வேப்பெண்ணெய் வந்து நல்லா கரைஞ்சிடணும். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நிலைமைக்கு வரும். ஸோ அதோடு சேர்ந்து நம்ம என்ன பண்ணணும், அந்த காதி சோப்பையும் கலந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து பார்த்திங்கன்னா அடுத்த நிலைக்கு, ஒரு திரவ நிலைக்கு, அதாவது திட நிலைக்கு கொண்டு வந்துடணும். கொண்டு வந்ததுக்கப்புறம் கற்பூரம் அப்படின்ற விஷயம் வந்து எளிதில் வந்து தண்ணியில் கரையாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம கரும்பு கழிவு இருக்குல்ல, ஸோ கரும்புச்சார், அதை விட நம்ம உபயோகப்படுத்தலாம். அந்த கரும்பு பாகு எடுத்து அதில் வந்து நீங்கள் கரைச்சிங்க அப்படின்னா அந்த கற்பூரம் வந்து கரைஞ்சிரும். இல்லை நீங்கள் எளிய முறைன்றப்ப நீலகிரி தைலம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி கூட கற்பூரத்தை கரைச்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேப்பந்தனை என்ன பண்ணிட்டோம், கலக்கி வச்சிட்டோம். அதோட சேர்த்து ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கிளிஞ்சல் சுண்ணாம்பு. ஸோ இதையும் கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நல்ல வீரியமாக இருந்து எப்பேற்பட்ட பூச்சியாக இருந்தாலும் அழிக்கிறதுக்கு அவ்வளோ விதத்தில் வந்து கட்டுப்படுத்தும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தயார் பண்ண எல்லா கரைசலுமே அந்த கோமியத்தோட கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம எப்படி தெளிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கலவையை 1 லிட்டருக்கு 100 மில்லி அந்த ரேஞ்சில் வந்து கலந்து நம்ம வந்து எல்லா செடிகளுக்குமே நம்ம வந்து தெளித்தோம் அப்படின்னா ஒரு நல்ல பயிர் ஊக்கியாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகளோட தரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்க்ரீஸ் ஆகும், ஒரு நல்ல பூச்சி வெரைட்டியாகவும் இருக்கும். ஓகே, இதோட பயன்கள் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெற்பயிரில் புகையான் தாக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு இது பெருசாக உதவியாக இருக்கும். அடுத்து கத்திரி பயிரில் வந்து தண்டி துளைப்பான், காய் துளைப்பான், ஸோ அந்த மல்பெரி, பப்பாளி, அதில் மாவு பூச்சிகள்லாம் வரும். ஸோ இதெல்லாமே கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கற்பூர கரைசலை நம்ம யூஸ் பண்ணலாம். நெற்பயிரில் வந்து குருத்து பூச்சி, இலை சுருட்டு பூச்சி, இதுகளையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் கட்டுப்படுத்தும். அடுத்து பருத்தி பயிரில் வந்து அனைத்து வகை பூச்சிகளையும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்துகிற தன்மை வந்து இந்த இயற்கை பூச்சி வெரைட்டிக்கு இருக்குது. அடுத்து வந்து வெங்காயத்தில் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா நுனிக்கருகள் நோய் தான். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னாலே அறுவடை வரைக்குமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்தும். அடுத்து வெண்டை, உளுந்து, ஸோ இந்த பயிரில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வைரஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்து தாக்கும். இந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கும் இந்த கற்பூர கரைசல் வந்து நல்லா பயன்படும். அடுத்து வேர்க்கடையில் வந்து பார்த்திங்கன்னா பயிர்களோட நம்ம வந்து ஃபஸ்ட்டுருந்தே தெளிச்சிட்டு வரோம் அப்படின்னா எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே இருக்காது. எலுமிச்சை மரங்களில் வந்து நிறையா வந்து பூச்சிகள் வந்து வரும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கும், அதுவும் இல்லாமல் வருஷம் ஃபுல்லும் பார்த்திங்கன்னா நல்ல பூக்கள் பிடிச்சி காய்கள் பிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அனைத்து சாகுபடிக்குமே, எல்லா சாகுபடிக்குமே இதை நீங்கள் தெளிச்சிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு நல்ல வளர்ச்சி ஊக்கியாகவும் இருக்கும். மாடித்தோட்டம் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த கரைசலை நம்ம வீட்டில் எளிமையான முறையில் செஞ்சிடலாம். ஸோ இதை செஞ்சு நீங்கள் ரெகுலராக உங்களோட செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே இருக்காது. ஸோ நம்ம வீடியோ போடுற எல்லா நோக்கமுமே வந்து இயற்கை முறையில் விவசாயம் பண்ணணும். விவசாயம் என்னென்ன முறையில் மிக எளிமையான முறையில் பண்ணலாம், மாடித்தோட்டமாக இருக்கட்டும், என்ன ஒரு விஷயம், விவசாயம் சார்ந்த எல்லா விஷயங்களுமே நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயம்னாலும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார்.